ವೇದಾಂತರಾಮಾನುಜೇತಿಕೃಪಯಾರಗಿಣಿನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗವಾಂ ತದ್ಭುತೇಮನುಗಣಂ ಶಿಷ್ಟಕಾಪೂರ್ಣಮಗ್ರಿಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರವಂತಂ ಸತ್ಪ್ರಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪಾತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮಸರಸೀರುಹಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಗತಭೂರಿಪರಿಶ್ರವಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾರಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪದಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿಕೃಪಯಾಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರವಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿವ ಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶಪದೇ ಸಮರ್ಪಿತಭರಂ ಶ್ರುತ್ಯಂತರಾಮಾನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ಮದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮ ಅನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕ ಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರೇಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರಿ ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಸುರತವರ್ಧನಂ ಶೋಕನಾಶನಂ ಸ್ಮರಿತವೇಣುನಾ ಸುಟ್ಟು ಚುಂಬಿತಂ ಇತರರಾಗವಿಸ್ಮರಣಂ ಋಣಾ ಇತರವೀರನಸ್ತೆ ಧರಾಮೃತಂ. ಗೋಪಿಕಾ ಗೀತತ್ರ ಪದಿನಾಲಾವದು ಶ್ಲೋಕಂ. ಪರಿಮಾಳ வீர அப்படினு கூப்பிடுற. ஹே வீரனே அப்படின்றா. வீர அப்படின்றது என்னத்தை குறிக்கும்னு நாம முதல்ல பார்க்கணும். வீர சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எவன் எல்லாவற்றையும் தாங்குகிறானோ, எவன் அனைத்தையும் நியமிக்கிறானோ அவன் வீரன்னு சொல்லப்படும். அப்போ இந்த எல்லாவற்றிலும் புகுந்து இருக்கக்கூடிய இறைவன், அதாவது அறிவுள்ளவைகள் அறிவற்றவைகள்ன்ற இரண்டிலையும் புகுந்து இருக்கக்கூடிய இறைவன் அனைத்தையும் தாங்கி கொண்டு அவற்றை நியமித்து கொண்டு அவற்றை இயக்கி கொண்டு இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவைகளினுடைய அழுக்குகள் ஒட்டாதவனாக அவலனாதிபிரானாக இருக்கான் அப்படின்றது வீர சப்தத்தோட அர்த்தம். அப்படிப்பட்ட வீரனே அப்படின்னு கூப்பிட்டு, எங்களுக்குள்ளதான் இருக்கிறது நீந்தானே, அப்போ எங்களுடைய சோகத்தை அறிய மாட்டாயா அப்படின்னு கேட்குற மாதிரி முதல்ல பெருமாளை கூப்பிட்றான். அப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, பெருமாளை பார்த்து நீ ரொம்ப அழகாக வேணுகானம் பண்ணு, ஸ்வரித வேணுனா சுட்டு சும்பிது. ஸ்வரித வேணுனா அதாவது ஷட்ஜம் முதலிய இந்த ராகத்தில் சொல்லுவாடு இல்லையோ, அதை கரெக்டாக எப்படி வந்து அந்த இடத்துல ஊதினா எல்லாத்தையும் கவரக்கூடியதாக இருக்குமோ, அனைவருனுடைய ஒரு கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்குமோ, அப்படி அழகான சுற்று சும்பித்தம், அதாவது நன்றாக உம்மால் உம்முடைய அந்த அழகான இரண்டு உதடுகள்னால நன்றாக அழுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல், அது எப்படி இருக்குது அப்படின்னா, அதனால் நீ ரொம்ப அழகாக புல்லாங்குழல் உதறி, இந்த புல்லாங்குழலை கேட்டு எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னா, நம்ம அறம்பயர்களும் மேலே இருக்கக்கூடிய கிண்ணற விதுனங்களும் தம் தம் கிண்ணறம் அப்படின்ற ரீதியில் அந்த கிண்ணறர்கள் என்ன கிம்புருஷர்கள் என்னன்னு இப்படி இதுக்குன்னு செலக்டிவாக இதெல்லாம் வாசிக்கிறவாண்டா இருக்காளே, அவர்கள் நாம் கைமறித்து நின்றனரேன்னு ஒன்றும் தெரியாது அப்படியே நின்று போயிட்டாலும், மிருகங்கள்லாம் இந்த காட்டில் இந்த பிருந்தாவனத்தில் இருந்த மிருகங்கள்லாம் என்ன நடந்தது அப்படின்னா, எழுதி சித்திரங்கள் போல நின்றன வேண்டர் ஆழ்வார். அதாவது ஒரு டிராயிங்கில் வரைஞ்ச மான் எப்படி இருக்கும் அப்படியே ஆடாத நிற்கும், ஒரு மயில் எப்படி அழகாக தோகை விரிச்சா மாதிரியே இருக்கும், மா அதே மாதிரி எல்லா மிருகங்கள்லாம் தண்ணீர் குடிச்சிருந்தா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் பக்கத்தில் வந்து நின்றுண்டு அவருடைய வேணுகானம் கேட்ட உடனே காதை கூட அசைக்காமல் மிருகங்கள்லாம் நின்றுதான். அதாவது மிருகங்கள் எப்போவுமே அலர்ட்னஸ்க்காக காதை அப்படியே உதச்சுட்டே இருக்கும், இந்த காது இப்படி அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும். அது கூட இல்லாமல் எழுது சித்திரங்கள் போல ஒரு பெயிண்டிங்கில் இருக்கா மாதிரி இருந்தது அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரித்த வேணும்னா அந்த சுட்டு சும்பிதம், அழகாக அதை முத்தமிட்டு இருக்கிறது அந்த புல்லாங்குழல், அதை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மானிட ஜாத்தியில் பிறந்த நாங்கள்லாம் என்ன பலனும் பெறணும் அப்படின்னா, இன்று நாம் இந்த மானிட ஜாத்தியில் பிறந்த நாங்கள்லாம் சுரத வர்த்தனம், அதாவது இந்த
சாமானியமா இருக்கக்கூடிய இந்த சாமானிய விஷயங்களை எல்லாம் நாங்க கேட்க கூடாது அப்படி எங்க மனசெல்லாம் திருப்பு சோகங்களை எல்லாம் தீர்ப்பதா இருக்கக்கூடிய தேவள் என்ன பண்ணணும் அப்படினா இதர ராக விஸ்மரணம் அதாவது மத்த ஆசிரிகள்ல இருந்து எங்களை திருப்பி உன்னுடைய அதராமிர்தம் தே அதராமிர்தம் உன்னுடைய அந்த அதராமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த வாயில இருக்கக்கூடிய உன்னுடைய திருவாயில அழகா இருக்கக்கூடிய அந்த அதர அமிர்தத்தை எங்க எல்லாருக்கும் தந்தருட வேணும் நகா வித்தர அதாவது எங்க எல்லாருக்கும் தர வேணும் அப்படின்னு கேட்கிறான் இப்ப இதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் முதல்ல என்ன சொன்னா அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எம்பெருமான் திருவடி தாமரைகளை ஆசைப்பட்டா போன ஸ்லோகத்துல அந்த பெருமானுடைய பாதத்தினால அதாவது செங்கமலம் போல மிகவும் தாமரை ஒத்ததா இருக்கக்கூடிய அந்த பாதத்தை எங்க மேல வைத்து எங்க காமத்தீ எல்லாம் போக்கணும்னு கேட்டுண்டா போன ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன கேட்கிறா பெருமாள் அதராமிர்தம் அருள வேணும் அப்படின்னு கேட்கிறான் ஒவ்வொன்றா பார்ப்போம் எம்பெருமானை பத்தி என்ன சொல்றா அப்படின்னா ரொம்ப அழகாக வேறொன்றையும் நினைக்காத எங்களுக்கு ஒரு ஆசையை உண்டாக்கணும் உங்க மேல அதாவது ஆண்டாள் வந்து இதை வச்சுதான் ஆண்டாள் வந்து பாசுரத்துல எப்படி சாய்ச்சிருக்கா அப்படின்னா மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சாய்ச்சிருக்கேன் மற்ற இனம் காமங்கள் நான் எங்களுக்கு தேவையானது என்ன உண்மையே தேடி வந்தோம் இச்சை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சியும் உனக்கு நாம் ஆட்சிய வேணும் கோபிகைகள் கேட்கிறான் அதே நேரத்துல அது மாத்திரம் கேட்கிறாடா அப்படின்னா இல்ல மற்ற இன காமங்கள் மாற்று அப்படின்றதையும் கேட்கிறான் அப்ப மத்த மிகவும் இழப்பமாக குறைவாக இருக்கக்கூடிய பணம் காசு முதலான பெரிய பெரிய பங்களா எத்தனையோ நீ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து தொழிலும் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும் சுவாமி அப்படின்னா உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும் படம் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு நல்ல பங்களால வந்து நல்லா பிரமாதமா அனுபவிச்சுட்டு இருக்கோம் திடீர்னு வந்து அதுக்கான காலம் முடிஞ்ச உடனே நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம் ஊட்டி போறா ஊட்டி போன உடனே கொஞ்ச நாள் இருக்கா ரெசார்ட்ல முடிஞ்ச உடனே வந்துடுறா பாருவா ஏன் அப்படின்னா படம் இருக்கிற வரைக்கும் அங்கே தங்குறா ஏதோ முடிகிற வரைக்கும் தங்குறா அதுவே நம்ம இடம் இல்லையோ இல்லையோ அத மாதிரி இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள்ல எங்க மனசு செலுத்தக்கூடாது இதைதான் ஆண்டாள் கேட்டா மற்ற இன்னும் காமங்கள் மாற்று இதையே தான் இவ்வளவு சொல்றா இதர ராக விஸ்மரணம் மனிதர்களுடைய அல்பமாக இருக்கக்கூடிய ஆசைகள்ல இருந்து எங்களை திருப்பி விடும் திருப்பி விட்டது மாத்திரம் போருமா அப்படின்னா சோக நாசனம் எங்கள் சோகத்தை எல்லாம் போக்க வேணும் பெருமாள் கேட்கிறார் நாம தான் இருக்கும் பொழுது என்ன சோகம் அப்படின்னா இப்ப எங்களை விட்டு மறைஞ்சு போயிட்டியே இந்த மாதிரி மறையறதும் திருப்பி வரதும் இந்த மாதிரி இருந்தா எங்க மனசெல்லாம் தாழாது எங்களுக்கு பிடிச்ச வஸ்து எங்களோடையே என்னைக்கும் இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரான்ட்ட வாயில் இருக்கக்கூடிய அந்த அமுத பானத்தை இச்சிக்கலாம் பெருமாள் எப்படிப்பட்ட அமுதன் அப்படின்னா அபர்யாப்தாமிர்தம் அபர்யாப்தம்னா முடிக்க முடியாத ஒரு திகட்டாத ஒரு அமுதம்னு அர்த்தம் ஆரா அமுதம் அப்படின்னு பெருமாளுக்கு ஆரா அமுதேடியருடரும் நின்பால் அன்பாயே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ ஆராத அமுதம் அப்படிப்பட்ட ஆராத அமுத கடலம் அதைதான் இந்த இடத்துல அவர்கள் கேட்கணும் அப்ப இந்த முன்னாடி இருந்த அவதாரங்கள்ல தண்டகாரண்ய ரிஷிகளா நாங்கள்லாம் இருந்தோம் நீர் என்ன சொன்னீர் இங்க வந்து இடைப்பெண்களா பிறங்கோ உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொன்னீங்க இப்ப அனுகிரகத்தை மறைச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம் அந்த அனுகிரகத்தை மறைக்காத எங்களுக்கு உம்முடைய வாயுமுதத்தை அருள வேணும் அப்படின்னு கேட்டோம் உடனே இந்த பெருமாள் சொன்னார் அது என்ன உங்களுக்கு மாத்திரம் என்ன பொதுவான எத்தனை பேர் இருக்கா அப்படின்னா இப்போ உடனே அந்த கோபிகைகளை பார்த்து பெருமாள் கேட்குற மாதிரி அவர்கள் நினைச்சிட்டு அவர்களே பதில் சொல்றா சுவாமி உம்முடைய கையில பாஞ்சஜன்யம்னு அழகான ஒரு வெண்ணிறமான ஒரு சங்கு இருக்கு அந்த சங்கு ஆழ்வாரா இருக்காரு அந்த சங்கம் எப்படிப்பட்டது உம்முடைய அதராமிர்தத்தை ருச்சிச்சுட்டே இருக்கு அதாவது உன் வாய் அமுதத்தை என்றைக்கும் பருகிட்டே இருக்கு இது ஆண்டாள் சொல்றா பதினாறாம் ஆகிறவர் தேவிமார் பார்த்திருப்ப பதினாறாம் ஆகிறவர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பதினாறாம் ஆகிறவர் தேவிமார் இப்படி அந்த பிராஜ்யோதிஷபுரத்திலேருந்து அந்த இவன்கிட்டேருந்து நரகாசுரன்கிட்டேருந்து மீட்டு வந்த அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு பெருமாள் ரொம்ப சுகமாக எழுந்திருக்க அப்படி இருக்கிற ஷோடசஸ்திரி சகசிரம்னு சுவாமி தேசிகம் சாதிக்கிறார் அப்படி பதினாறாயிரம் பேரோடு இருந்த எம்பெருமானுக்கு
எல்லாருக்கும் இருக்குமா அந்த அமுதத்தை இந்த ஒரே சங்கே சாப்பிட்ற போல இருக்கான். அதாவது அந்த பெருமாளுடைய அதராமிர்தத்தை அது எங்க எல்லாருக்கும் சொந்தமானது. நீ ரொம்ப அழகா புல்லாங்குழல் ஊதறி அந்த புல்லாங்குழல் ஊதறதுனால உங்க கிட்ட வந்தா அந்த அமுதம் அதை விட சோர ரொம்ப அழகா இருக்கு. புல்லாங்குழல் சப்தம் தான் முதல்ல கேட்டுது இவளுக்கு. அதனாலதான் நாங்கள்டா ஓடி வந்தோம். நாங்கள் ஓடி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா புல்லாங்குழல் சப்தம். எப்படி இருக்கிற புல்லாங்குழல் சப்தம் அப்படின்னா லோகானுன்மதயன் ஸ்ருதிர் முகரயன் க்ஷோணீ ருஹான் ஹரிஷயன் ஷைலான் வித்ரபயன் மிருகான் விவசயன் கோபிருந்தமானந்தயன் கோபான் சம்பிரமயன் முனியன் முகுலயன் சப்தஸ்வரான் ஜிரும்பயன். இதை தான் அவன் என்ன சொன்னா ரொம்ப அழகா வந்து பெருமாள் ஸ்வரித்த வேணுனா அப்படின்னா சப்தஸ்வரத்தோட ரொம்ப அழகா இருக்கான் பெருமாளுடைய வேணுவான. அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஓங்காரார்த்த முதீரயன் விஜயதே வம்சே நிநாத சிசோ பிரணவத்தின் அர்த்தத்தை வெளியிடும்படியா இருக்கு இந்த வேணுவானம். வேணுவானத்தை தான் இவர்கள் புகழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட வேணுவானம் ஸ்வரித வேணுனா சுற்று சுண்ணிதம். இந்த வேணுவானம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லார் உள்ளங்களையும் கவரக்கூடியதா இருக்கிற வேணுவானம். லோகானுன்மதயன் உலகத்துல எல்லாரும் இருக்கிற வாழ்க்கையில ஏதோ ஒரு மயக்கம் வந்துருத்தான் இதை கேட்ட உடனே. அடுத்தது ஸ்ருதீர் முகரயன், அடுத்தது வேதங்களையே பாடுறது போல ரொம்ப அழகா காதுல கேட்கறா போல இருக்கான். ஷோடி ருஹான் ஹர்ஷயன், மரங்கள்லாம் அப்படியே புரிச்சு போறதான் மரங்களுக்கே கூஸ்பம்ஸ் வந்துடுறதான். மனுஷாளுக்கு தான் புல்லரிக்கும்னு பார்த்தா மரத்துக்கே புல்லரிக்கிற அளவு யாராவது ஒருத்தர் ரசிக்க தெரியாம இருந்தா என்னடா மரம் போல இருக்கேன் அப்படின்வான். ஆனா பெருமாளுடைய புல்லாங்குழல் சத்தத்தை கேட்ட உடனே மரத்துக்கே அப்படியே ஒரு புல்லரிப்பு வந்துருப்பான். அப்படியே மலையெல்லாம் உருகும்படி எல்லா பாறாம் கற்களும் மனசெல்லாம் கல்லு மாதிரி இருக்கு அப்படின்வா. மரம் கல்லு அப்படின்றதெல்லாம் நல்ல கடினமானது ரொம்ப நல்ல ரொம்ப கடினமா இருக்கு இல்லையோ அந்த கடினத்தை எல்லாம் உருக்கிற அளவு பெருமாளுடைய வலுவானவா. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மிருகான் விவசயன் குரோபந்தம் ஆனந்தயன், பிராணிகள் அனைத்தையும் தன்கிட்ட வசப்படுத்தும்படியா இருக்கு. அடுத்தது கோபிருந்தம் ஆனந்தயன், ஆவினங்கள்னு சொல்லக்கூடிய தான் மேய்க்கக்கூடிய பசுக்களுக்கு அப்படியே சுகமான ஒரு லாதி பாடுற மாதிரி இருக்கான் அழகா. அடுத்தது எப்படி இருக்கு கோபான் சம்பிரமயன், கோபர்களுக்கு பிரமிச்சப்படுத்தான். என்ன நடக்கிறதுனே தெரியல. எல்லாரும் சாயங்காலம் கொட்டில கட்டின்னு இருக்கும் பொழுது ராத்திரி ஆத்துல உட்காந்து சாப்பிடுற நேரத்துல இது பெருமாள் புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சுட்டாரு. இவர்களை எல்லாம் கூப்பிடுற மாதிரி கோபர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படி அவர்கள்லாம் பிரமிச்சு போயிட்டான். பிரமிச்சு போயிருந்ததுன்னா சட்டுன்னு ஒரு லைட் அடிச்சதுன்னா நமக்கே என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவு பிரமிக்கிறது பாருங்க. முனியன் முகுலயன், முனிவர்கள்லாம் எப்பயும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஆச்சரியமான இதை கேட்ட உடனே அவர்களும் தங்கள் கண்களை எல்லாம் மூடிட்டு இருக்கிறவா இதுலயே ஈடுபட்டு விடுறாங்க. அவர்களுக்கு அந்த ஏன்னா பெருமாளை எதை எதை நோக்கி தியானம் பண்றது அப்படின்னா தியானமங்கடம், தியானமா இருக்கக்கூடியது எதுன்னா இந்த எம்பெருமான் தான் யாரை தியானிக்கணும்னு வேதவியாசர்கிட்ட கேட்டார். வேதவியாசர் சொன்ன காரணம் துத்தியா, இந்த உலகிற்கு உலகத்திற்கு இந்த உலகம் அனைத்திற்கும் காரணமானது எதுவோ, எது படைத்ததோ, எது நம்மையெல்லாம் காக்கிறதோ, எது அனைத்து தொழில்களையும் செய்து நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கிறதோ அதை தியானம் பண்ணுவாள். அது யாரு ஸ்ரீமன் நாராயணனான கண்ணன். அது எப்படி தெரியும் அப்படின்னா வீர அப்படின்னு சொல்ற பாருங்க. வீர வீரன் அர்த்தம் இதெல்லாம் பண்றவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனை கூட்டு சொல்றா இப்படி. அது மாத்திரம் தானா அப்படின்னா சப்தஸ்வரான் ஜிரும்பயன், சப்தஸ்வரங்களும் இதுல இருந்துதான் வெளிப்பட்டுது. இந்த புல்லாங்குழல் முதலரே திருபங்கியா நின்று கழுத்தை ஒரு பக்கம் சாய்ச்சிண்டு இடுப்ப ஒரு பக்கம் சாய்ச்சிண்டு ஒரு காலை அப்படி மாத்தி வளர்ச்சி போட்டுண்டு மூணு இடங்கள்ல நெளிவு, அதாவது நெளிவுன்னா அப்படி அழகா சாஞ்சுண்டு அப்படி புல்லாங்குழல் வாசிக்கிறத பார்த்தா ஏழு ஸ்வரங்களும் எங்கேருந்து பிறந்ததுன்னு யாராவது கேட்டா கிருஷ்ணனிடமிருந்து பிறந்ததுன்னு சொல்றோம். அப்ப அதே மாதிரி பிரணவ அர்த்தத்தை சொல்லக்கூடிய இப்படி இந்த வம்சின்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுடைய நினாதங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அழகாக அவரவர்களுக்கு வேண்டிய பலன்களை கொடுக்கறதா இருந்துதான். உலகத்தை எல்லாம் அவர்களுடைய துக்கத்திலிருந்து மறைய செய்கிறது. அதே நேரத்துல மரங்கள்லாம் பூரித்து போகின்றன.
ஆவினங்கள்லாம் மகிழ்ச்சி அடையிறது, கோபுரர்கள்லாம் என்ன நடக்கிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு உலகத்துல இருக்கா. அவர்கள் இத்தனை என்ன கஷ்டத்துல இருந்தானா, ஐயோ இந்த கிருஷ்ணனுக்கு என்ன கஷ்டம் வருமோ, யார் என்ன அனுப்புவாளோ, இதே சித்திரையில இருந்தா பாவம். ஏன்னா அதனால்தான் கூறுவேல் கொடுந்துடல் நந்தகோபன் குமரன் சாய்ச்சான். அப்படி இருக்கிறவாளுக்கு கூட இந்த நேரத்துல ஒரு ஆஸ்வாசம் வரா மாதிரியான ஒரு அழகான வேணுபானம். அந்த வேணுபானத்தை கேட்டு சொல்றா, ஸ்வரிதா வேணுனா சுட்டு சும்பிதம். பெருமாள் இப்படி வேணுபானம் பண்ணாருன்னு கிருஷ்ணகர் நாமத்தில லீலாசுக்கன் அனுபவிச்ச ஸ்லோகம் தான் இப்ப நம்ம சேவிக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றா கோபிக்கைகள் அப்படின்னா, எல்லாரினுடைய சோகத்தை போக்கடிப்பவன் எங்கள் சோகத்தையும் போக்கடிக்க வேணும் அப்படின்றத சொல்லி, இதரராக விஸ்மாரணம்னா இதர ராகம், ராகம் ராகம்னா ஆசைன்னு அர்த்தம். அந்த மற்றினம் காமங்களா இருக்கு, வேற ஏதோ நாங்க கேட்கிறோம், அதையெல்லாம் மறக்கடிக்கச்சு. எது எங்களுக்கு வேணும்? வீர எங்களுக்கு தே தராமிருதம் விதர, உம்முடைய அந்த அழகான லாலாமிருதம்னு சொல்லக்கூடிய அந்த அழகான அமிர்தம் வாயின் அமுதத்தை எங்களுக்கெல்லாம் அளிப்பாயாக, ஆறாவமுதே உன்னையே அளிப்பாயாக அப்படின்னு சொல்லி அழகா கேட்கிறா. அதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் இன்னும் ஆச்சரியமான இவர்களுடைய ஆசை இன்னொரு 4 ஸ்லோகங்களில் தெரிய வரும். அதுக்கப்புறம் இவர்களுக்கு பெருமாள் எப்படி காட்சி கொடுக்க போகிறாருன்றத அப்புறம் பார்த்தோம்னா, இவர்களுடைய ஆசையெல்லாம் எவ்வாறு நிறைவேறியதுன்னு அழகாக வந்து சுக பிரம்மமே வந்து வர்ணிக்க போகிறார். அந்த ஸ்லோகங்களை எல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு, கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.